எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இஸ்ரோவோட மிஷின் டூ மூன் சந்திராயன் டூ அதை பற்றி பார்க்க போகிறோம் சந்திராயன் எதுக்காக அனுப்புகிறாங்க சந்திராயன் டூ அப்படின்னா முதல் விஷயம் தண்ணீருக்காக இன்னொன்று ஹீலியம் த்ரீ தண்ணியை பொறுத்த வரைக்கும் போன சந்திராயன் ஒன் மிஷின்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தண்ணீர் வந்து மூனோட சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஹீலியம் த்ரீ இட் இஸ் அ வேஸ்ட் ஃப்ரீ நியூக்ளியர் எனர்ஜி அதை தேடி போகிறாங்க அது என்னது அதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹீலியம் த்ரீ அப்படிங்கிறது இட் இஸ் எ ஐசோடோப் ஆஃப் ஹீலியம் இது மூணில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நான் ரேடியோ ஆக்டிவ் இது நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூயலாக அப்படி யூஸ் பண்ணும்போது இதில் எந்த விதமான நியூக்ளியர் வேஸ்ட்டுமே ப்ரொடியூஸ் ஆகாது இன்றைக்கி பெரிய டிபேட் அது என்ன அப்படின்னு சொன்னால் வந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை என்ன பண்ணுறது அதை வந்து ஸ்டோர் பண்ணி தான் என்ன செய்ய முடியும்னா ரொம்ப டெப்த்தான சீலை புதைக்கணும் இல்லை மண்ணுக்கடியில் போகணும் அந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நிறைய செலவுகள் இருக்குது ஒரு வேளை ஈலியம் த்ரீ நிறைய நம்மளுக்கு கிடச்சது அப்படின்னு சொன்னால் இந்த வேஸ்ட்டு பற்றினா ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹீலியம் த்ரீ நம்மளுக்கு கையில் கிடச்சிச்சின்னா த்ரீ டு ஃபைவ் சென்ச்சுரிஸ் முந்நூறுலேருந்து ஐநூறு வருஷத்துக்கு வரைக்கும் குளோபல் எனர்ஜி டிமேண்ட் பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை அவ்வளோ எனர்ஜியை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இப்போவே இதுக்கு வேல்யூலாம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டன் ஆஃப் ஹீலியம் த்ரீ வந்து ஃபைவ் பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சந்திராயன் டூ கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்பிட்டர் கிராஃப்ட் இதை என்ன பண்ணோன்னா மூணு சொத்திட்டே ஆர்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது அதோட வேலை அங்கேருந்து மேப்பிங் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் லேண்டர் கிராஃப்ட் இந்த லேண்டர் கிராஃப்ட்குள்ளே தான் ரோவர் இருக்கும் இந்த லேண்டர் கிராஃப்ட் மூணோட சர்ஃபேஸில் லேண்ட் ஆகும் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ரோவர் இது வந்து ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கல் இந்த மூணோட சர்ஃபேஸில் போகிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது இதுதான் வாட்டர் அண்ட் ஹீலியம் த்ரீ அது அந்த ரெண்டுத்தையும் தேட போகுது சரி இந்த ஹீலியம் த்ரீ வந்து மூணில் இருக்குது ஏர்த்தில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய ஆரிஜின் பார்த்திங்கன்னா ஹீலியம் த்ரீ ஹீலியம் சன்லேருந்து வெளில வரும் வெளில வரப்போ காஸ்மிக் ரேஸோட இன்ட்ராக்ட் ஆகி ஹீலியம் த்ரீயாக ஃப்ரீ ஸ்பேஸில் ஃப்ளோ ஆகும் அப்போ சோலார் பென்ஸ் இதை கேரி பண்ணிவிட்டு வரும் சோலார் வின்ஸ் கேரி பண்ணிட்டு வரும்போது அர்த்த்க்குள்ளே இது வராது இது ரிப்பல் பண்ணி விட்றோம் நம்ம அர்த்து ஏன் அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகம் இதுவே மூணை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் அட்மாஸ்பியர் கிடையாது மேக்னெட்டிக் ஃபீலும் ஒன் சிக்ஸ்த்து ஏர்த்தை விட கம்மி ஸோ ஏர்த்தில் ரொம்ப அதிகமாகவே ஹீலியம் த்ரீ கிடைக்கும் ஸோ இதுக்காக தான் சந்திராயன் டூ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மிஷன் அப்படின்னு சொல்கிறோம் தேங்க் யூ வெரி மச் புதிய அரசுத் தேர்வு தகவல்கள் மற்றும் தொழில்நுட்ப தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சேனலில் இந்த சோப் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை அழுத்திட்டிங்கன்னா அனைத்து இதுவும் உங்களுக்கு உடனே வந்துடும்